ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பல இடங்களில் பலவிதமான மரங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இத்தாலி நாட்டில் கசப்சோ பகுதியில் மிகவும் வித்தியாசமான மரம் ஒன்று இருக்குது. பொதுவாகவே பல மரங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டே வளர்ந்துருக்கோம், ஏன்னா அதுக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் இருக்கக்கூடிய சக்தி தேவையான அளவுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு மரத்தின் மேலே இன்னொரு மரம் வளர்ந்துருக்கு. அடிப்பகுதியில் மல்பெரி மரமும் மேல்பகுதியில் ப்ளூபெரி மரமும் வளர்ந்துருக்கு. இன்றைய டெக்னாலஜியை பயன்படுத்தி சயின்டிஸ்ட் இந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி இந்த மரத்துக்கு தேவையான சக்தி ஒரே அடிப்பகுதி மூலம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியலையாம். அவங்க இதை பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்கிறாங்க. இந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ண பல சயின்டிஸ்ட்டு இது இயற்கையோட படிப்பில் ஒரு அபூர்வமான விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மரத்தை பார்க்குறதுக்கு அங்குள்ள மக்கள் நிறைய பேர் வர்றதால அங்குள்ள கவர்மெண்ட்டு வேலி போட்டு ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்காங்களாம். தண்டோரா தக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.